அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரும். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட், அதாவது நாளையிலிருந்து ஃபுல்லாகவே ஒரு வாரத்துக்கு ட்ரெண்டு எப்படி இருக்கும், எந்த இடத்துல பை பண்ணலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், நம்மளோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தோட நம்மளோட டார்கெட் 25,000. சரிங்களா, இந்த 25,000 ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சரிங்களா, கரெக்டாக நம்ம சொல்கிற இடத்துல தாராளமாக என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸு கம்பல்சரி 2,000. ப்ராஃபிட்டை மட்டும் வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். இப்போ நேச்சுரல்காஸாக இருக்கட்டும், க்ரூடாயிலாக இருக்கட்டும், நம்ம என்றைக்கு 100% ஜாக்பாட்னு நம்ம சொல்லணுமோ அன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை 3 மினிட்ஸோட சூப் பட்டன்டா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா, சரி. அப்போ இந்த வாரத்தோட டார்கெட் 25,000. இதை எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம், இந்த மந்த்து எண்டில் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கும். சரிங்களா, அது ஒருவேளை கண்டிஷன் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். கண்டிஷன் கரெக்டாக கம்பல்சரி ஒரு மினிமம் ஒரு 25,000ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, பார்க்கலாம் எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரூடாயில், இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ சார்ட்டு பார்த்ததுமே நம்மளால் என்ன சொல்ல முடியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ பியூர் பாயிண்ட்டுக்கும் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டும் கிரீனும், ADXஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இது கடைசி நாள். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு 150-200 பாயிண்ட் மேபி இறங்கலாம். எதுக்கு கீழே அப்படின்னா, 6,240க்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு 6,020 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, 6,020 வரைக்கும். ஒருவேளை மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, 6,400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மீண்டும் பைக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு 100-150 பாயிண்ட் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மந்த் எண்டுன்றதுனால ரெண்டு ஆப்ஷனும் கொடுக்குறோம். மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா 6,120, அதுக்கடுத்து 6,020. ஒருவேளை நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து பையிங் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை அப்படியே கன்னியூ ஆச்சுன்னா அது 6,540, 6,600 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு என்ட்ரி அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கணும். சூப்பர் ட்ரெண்டு கிரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும். நம்ம ஒரு பை பண்ணுறப்ப ADXஓட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 EVO வித்து கிரீன் லைனாக இருக்கணும். அப்படின்னா நம்ம தாராளமாக க்ரூடாயில் பை பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் 200 பாயிண்ட்ஸ். அது இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி, எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 20,000ங்கிறத ஒரு சாதாரணமாக எடுக்க முடியும். அதில் நம்மளுக்கு மினிமம் தேவையானது ஒரு 100 பாயிண்ட்ஸுங்கிறது, ஒரு 10,000ங்கிறது போதுமான அளவு தான். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 303க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு. சரிங்களா, 297 300க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே நம்மளோட டார்கெட் 320. இது ஒரே நாளில் நடக்கும். சரிங்களா, ஒரு பை சான்ஸுங்கிறது 20 பாயிண்ட்ங்கிறது கம்பல்சரி கிடைக்கும். அதே ஒரு செல்லுக்கு கீழே, அதாவது 293க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் 20 பாயிண்ட் இறங்கும். சரிங்களா, அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தேவையானது 10-15 பாயிண்ட். அதே மாதிரி க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு 100-150 பாயிண்ட். இது கிடைச்சாவே போதும், ஒரு 25,000ங்கிறது இந்த வாரத்தில் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்மளாக வந்து ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத அசியம் பண்ண தேவையில்லை. இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 5,000 வச்சு கூட 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ட்ரெண்டு பை, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது என்னன்றதை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ 37,000 புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷன் அப்படின்னா ஒரு 38,000 கால் ஆப்ஷனும் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில். அது 5,000-50,000 மாறும். அதே மாதிரி ரிஸ்க்கு, சரிங்களா, அதுக்கு டைம் கண்டிஷன் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுக்கலைன்னா 0 ஆயிரும். சரிங்களா, அந்த எடுக்கிற ரிஸ்க்கை குறைவாகும், ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். அது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பல டைம் நம்ம பண்ணியிருக்கோம்.
அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் தான் டெக்னிக்கல் தெரிஞ்சு நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், சரிங்களா? மோஸ்ட்லி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது மினிமம் அமௌண்ட் வச்சு ஒரு 5000 வச்சு கூட 50,000 ஏர்ன் பண்ணிடலாம். அது எல்லா நாளுமே நம்ம அந்த 5000 ரிஸ்க் எடுக்க முடியாது. அது கண்டிஷன் வந்து நம்மளோட ஏடிஎக்ஸ், பியூர் பயணம், சூப்பர் டென் எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக அப்ளை ஆனால் மட்டும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், சரிங்களா? அது என்னன்றதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மட்டும் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் ஒரு 25,000 எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையட்டும். மீண்டும் மட்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.